السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد، பாசமான சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, நெகிழ்வூட்டக்கூடிய உபதேசம் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக பல்வேறு விஷயங்களை, நம்முடைய வாழ்வுக்கு தேவையான பல நல்ல ஒழுக்க பண்புகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் ஒரு மனிதரினுடைய வரலாற்றை சுருக்கமாக, அவரினுடைய வரலாறு நமக்கு தரக்கூடிய ஒரு அழகான படிப்பினையை நாம் பார்க்க இருக்கிறோம். மக்காவில் அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். இவர் யார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய உடன் பிறந்த சகோதரியினுடைய மகன். ஹதீஜா ரழியல்லாஹுவினுடைய சகோதரியினுடைய மகன்தான் இந்த அபுல் ஆஸ். ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு, நம்மை நம்பக்கூடியவர்களிடத்தில் நாம் எப்படி பயணிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு பெரிய சான்று. இப்போ இந்த அபுல் ஆஸ் யார் அப்படின்னு சொன்னால், ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய உடன் பிறந்த சகோதரியினுடைய மகனார். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அல்லாஹுவின் தூதருக்கும் 6 குழந்தைகள் பிறந்தது. 2 ஆண் குழந்தைகள், காசிம் அப்துல்லா பிறந்த உடனேயே மரணித்து விட்டது. 4 பெண் குழந்தைகள், ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மாயின். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய கணவர் அலி ரழியல்லாஹு அன்ஹு, ருக்கையா, உம்மு குல்சும் இந்த இருவரினுடைய கணவர் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு. ஒருவர் ருக்கையா மரணித்தவுடன் உம்மு குல்சுமை மனமுடித்து கொடுத்தார்கள். இந்த அபுலாஸ், அந்த ஜைனப் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் தான் நபிக்கு பிறந்த மூத்த பெண் குழந்தை. அப்படியே ஹதீஜா ரழியல்லாஹுவை மாதிரியே இருப்பார்கள். தோற்றங்கள், பண்புகள் எல்லாம் ஹதீஜா ரழியல்லாஹு தான் என்று சொல்லப்படும் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை. இவர்களைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முறையாக திருமணம் முடித்து கொடுத்தார்கள். இஸ்லாம் எல்லாம் பரவுவதற்கு, தான் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மனமுடித்து கொடுத்து விட்டார்கள். இப்போ ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா திருமண வயதை அடைந்த பொழுது கணவனும் மனைவியும் ஆலோசிக்கிறார்கள். கணவன் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. யாருக்கு மனமுடித்து கொடுக்கலாம்? ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா எடுத்த உடனே சொன்னாங்க, என்னுடைய சகோதரியினுடைய மகன் அபுல் ஆஸுக்குத்தான் மனமுடித்து கொடுக்க வேண்டும். அந்த அம்மாவுக்கு அது ரொம்ப ஆசை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரழியல்லாஹுனுடைய அந்த பக்குவம், அந்த திறமை எல்லாம் அல்லாஹுவின் தூதர் அறிந்திருக்கிறார். உடனே இதெல்லாம் இஸ்லாத்துக்கு முன்னாடி, நபியினுடைய 40 வயதிற்கு முன்னால் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள். உடனே அல்லாஹுவின் தூதர் சம்மதிக்கிறார், ஜைனபை நாம் அபுல் ஆஸிற்கு மனமுடித்து கொடுப்போம் என்பதாக ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இருவரினுடைய ஒப்புதலோடு நபியினுடைய மகளார் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அபுல் ஆஸிற்கு மனமுடித்து கொடுக்கப்படுகிறது. ரெண்டு பேரும் வாழுகிறார்கள். வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் நபியாக தன்னை பிரகடனப்படுத்திய பொழுது, ஆரம்பத்தில் நபியினுடைய மற்ற 2 மகள்கள் ருக்கையா, உம்மு குல்சும் இந்த 2 மகளையும் அபூலகபினுடைய 2 மகன்களுக்கு ரசூலுல்லா மனமுடித்து கொடுத்திருந்தார்கள். இப்போ அல்லாஹுவின் தூதர் நபியாக அனுப்பப்பட்டு தப்பத்தியதா அபிலகபி ஒ தப்பு என்ற இந்த அத்தியாயம் இறங்கின உடனே அபூலகபு தான் 2 மகனையும் கூப்பிட்டான். இப்படி உன் மாமனார் என்னை சபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, வேதம் என்ற பெயரில் இப்படி எல்லாம் என்னை பார்த்து சபிக்கிறாரு, அவர் வீட்டு பிள்ளையெல்லாம் நம்ம வீட்டிலலாம் வச்சுருக்கக்கூடாது, இன்றைக்கே அந்த 2 பிள்ளையையும் விவாகரத்து செய்துவிடு என்பதாக அபூலகபு சொல்கிறான். உடனே என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால், ருக்கையாவையும் ஜைனபையும் அபூலகபினுடைய 2 மகன்களும் விவாகரத்து செய்து வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். சின்ன பிள்ளைங்க,
திருமணம் முடிந்து ஒரு சில மாதங்கள் இது நடந்த நிகழ்வுகள். இப்போ அபுலாஸ் இருக்கிறார் அல்லவா, மூத்த மகளை திருமணம் முடித்த அபுலாஸ், அவரும் இறை மறுப்பாளர்களினுடைய தலைவர், சாதாரண ஆள்லாம் கிடையாது, அவரும் ஒரு இறை மறுப்பாளர். இப்போ ஒட்டுமொத்த மக்காவாசிகளினுடைய தலைவர்கள் அபுலஹப், ஷைபா, உத்துபா, அபுஜஹில், இவங்க எல்லாம் போய் அபுலாஸை போய் சந்திக்கிறாங்க. அபுலாஸ் பார், அபுலஹப் எவ்வளவு அழகாக செயலை காய்களை நகர்த்துகிறார் முகம்மதிற்கு எதிராக. அவர் மகளை திருமணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்தாரே, நம்முடைய கடவுளை முகம்மது திட்டுவதால் அந்த மகளை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டார் விவாகரத்து கொடுத்தே. அபுலாஸ் நீங்களும் உங்கள் மகனை மனைவி ஜெய்னப் என்ன செய்யணும், விவாகரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்காவினுடைய எல்லா தலைவர்களும் அபுலாஸ்ட்ட சொல்கிறாங்க. அபுலாஸ் ஒன்றே ஒன்று சொன்னார், லா உஃபாரிகு ஸாஹிபதி, என் காதலியை எந்த கொள்கைக்காகவும் நான் பிரிய மாட்டேன். அவள் கொள்கை அவளோடு இருக்கட்டும். அம்மா ஜெய்னபும் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டாங்க, இவர் இறை மறுப்பாளர், எல்லா காஃபிரும் வந்து சொல்கிறான் என்ன செய்யணும், அவளையும் தலாக் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பு, அப்போதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும். ரெண்டு மகள் ஏற்கனவே வீட்டில் உட்கார்ந்துருக்கு, ஜெய்னபும் வீட்டுக்கு போயிட்டான்னா அந்த ஆளுக்கு நாம் சரியான பாடம் நடத்தலாம் என்பதாக அபுலாஸ்ட வந்து சொல்கிறாங்க. ஒரு ஆண்மகன் எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள், அவர் இறை மறுப்பாளர், அதிலும் முக்கியமான விஷயம் ரசூலுல்லாஹினுடைய கொள்கையின் மீது அவருக்கு நேசம் வந்ததே கிடையாது. ஆனால் அவர் சொன்னார், அவளினுடைய கொள்கை என்னுடைய கொள்கை, நாங்கள் வாழுவதற்கு தடையாக இல்லை, ஒரு பொழுதும் நான் என்ன செய்ய மாட்டேன், எனது நேசமானவளை நான் பிரிய மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தி சொன்ன பொழுது பெரிய மகிழ்ச்சி. காரணம், ஏற்கனவே ரெண்டு மகள் வீட்டுக்கு வந்துட்டு ஜெய்னபும் வந்து விட்டால் என்ன ஆகும் சூழல். ஃபாத்திமா சின்ன புள்ளை, மக்காவினுடைய தலைவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, என்னுடைய நேசமானவளை யாருக்காகவும் நான் பிரிய மாட்டேன். அப்போ ஒரு ஆண்மகன், நாம் யாரை மனமுடித்து வந்திருக்கிறோமோ முதலில் அவர்களிடத்தில் ஒரு நல்ல தரமிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய மனைவி என்பவள் கலட்டக்கூடிய செருப்பை போன்ற அல்ல. பல குடும்பங்களில் நம்ம பார்ப்போம், இவருக்கு நல்லா ஒத்துப்போம், கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இவங்க குடும்பத்தாருக்கும் பெண் குடும்பத்தாருக்கும் ஒத்து போகாது, இருந்தாலும் என்ன செஞ்சிருவான், மனைவியை விட்டு பிரிகிறது. ஒன்றுமே இல்லாத காரணம், ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு விவாகரத்து நடந்துச்சு, எனக்கு நல்லா தெரியும். அந்த விவாகரத்து எதுக்கு நடந்துச்சு தெரியுமா, என் மனைவியை என் நண்பர்களுக்கு பிடிக்கவில்லை, அதனால் நான் விவாகரத்து செய்கிறேன். சமீபமாக கோயம்புத்தூரில் ஒரு விவாகரத்தினுடைய வழக்கை நான் சந்தித்தேன். ஒரு அம்மா தான் கணவனை பிரியறதுக்காக வேண்டி விவாகரத்து, இப்போவும் நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒன்று தான் சொல்லிச்சு, என் கணவருக்கு புல்லட் ஓட்ட தெரியல, அதனால் எனக்கு விவாகரத்து வேணும். இன்றைக்கி சாதாரணமாக மாறிவிட்டது, பாசம் நேசம் இதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும், பொருளாதாரம் கோலாற்றக்கூடிய இந்த காலத்தில் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை என்பது, அன்றைக்கு 1400 வருடத்திற்கு முன்னால் ஒரு இறை மறுப்பாளர் தம் மனைவியை பிரியக்கூடாது என்பதற்கு அவர் சொன்ன காரணம், யாருக்காகவும் நான் ஜெய்னபை பிரிய மாட்டேன், ஜெய்னப் என்னிடத்திலிருந்து பிரிய வேண்டும் என்றால் பிரியட்டும், எனக்கு ஜெய்னபை பிடிக்காவிட்டால் நான் பிரிவேனே தவிர எவனுக்காகவும் எந்த கொள்கைக்காகவும் நான் ஜெய்னபை பிரிய மாட்டேன். ரசூலாக்கு ரொம்ப சந்தோஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க, ருக்கையாவை கூட்டு போனாங்க, ஜெய்னபை கூட்டு போனாங்க, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு அஜ்மயீன் தான் பெற்றெடுத்த எல்லா பிள்ளையும் கூட்டு போனாங்க. ஜெய்னப் வந்து கேட்டாங்க, நம்ம நாளைக்கு ஹிஜ்ரத்து போகணும், அம்மா ஜெய்னப்பை பாருங்கள், என் கணவரோடி தான் நான் இருப்பேன், நான் வரமாட்டேன், என் கணவரோடி தான் நான் இருப்பேன், எப்படியாகினும் அவரை நான் மீட்டு கொண்டு வருவேன், நீங்கள்லாம் போங்க. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் அந்த அம்மா ஜெய்னபுக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருந்தார்கள் பிரத்யோகமாக. எவ்வளோ பாசம், கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை. உலகத்தில் எத்தனையோ காதல் காவியங்களை நாம் எல்லாம் படிச்சிருப்போம், இந்த வரலாற்றினுடைய இறுதியில் உலகத்தில் இதற்கு நிகர் ஒரு காதல் காவியத்தை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது.
நேசம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் கோலாச்சினால் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதற்கு இந்த வரலாற்றினுடைய இறுதி உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். அம்மாவும் திருத்தி திருத்தி பார்க்குறாங்க, அபுலாஸ்தா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, வீரர், கதீஜாவினுடைய வளர்ப்பு, அபுலாஸ் ரொம்ப நல்லவர், ஆனால் இஸ்லாத்தின் மீது அவருக்கு நேசம் வந்ததே கிடையாது. எவ்வளவோ ஜைனப் ரதியல்லாஹு சொல்லி சொல்லி பார்க்கிறார், அபுலாஸ் உன் கொள்கையில் நீ இரு, என் கொள்கையில் நான் இருக்கேன். மார்க்கமும் அன்றைக்கு தடை செய்யவில்லை. மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுத்தான், பத்ரினுடைய யுத்தத்திற்கு பிறகுத்தான் இறை மறுப்பாளர், இணை வைக்கக்கூடியவர், இறை நம்பிக்கையாளரோடு சேர்ந்து வாழக்கூடாது என்பது வாழக்கூடியது தடை செய்யப்பட்டது. ஒரு முஸ்லீம் இறை மறுப்பாளரோடு குடும்பம் நடத்துவது பத்ரி யுத்தத்திற்கு பிறகுதான் தடை செய்யப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வர அனுமதி தான் இருந்துச்சு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் முஸ்லீம், அவங்க மனைவி இறை மறுப்பாளராக இருப்பாங்க, பல நபித்தோழர்களினுடைய மனைவிமார்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் அல்லாஹ் தடை செய்யலை. அந்த அடிப்படையில் ஜைனப் ரதியல்லாஹு சொல்லிட்டாங்க, என் கணவரோடி தான் நான் இருப்பேன், அவர் எங்கே வாராரோ அங்கே தான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், வியாபாரத்திற்கு சென்றாலும் கூட ஜைனபை கூட்டி கொண்டே செல்வாராம். அபுலாஸ் பிரியவே மாட்டார் ஜைனப் ரதியல்லாஹுவ. அன்றைய அரபுகள் அனைவரும் பணதார திருமணம் முடித்தவர்கள். ரசூலுல்லா, அபுபக்கர் ரதியல்லா, உமர் ரதியல்லா, உஸ்மான் ரதியல்லா, எல்லோரும் பணதார திருமணம், அலிரதி அல்லா உட்பட, உஸ்மான் ரதி அல்லா உட்பட. ஆனால் இறை இணை வைக்கக்கூடியவராக இருந்த நேரத்திலும், இறை மறுப்பாளராக இருந்த நேரத்திலும், அபுலாஸ் இனி ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சதே கிடையாது. எல்லாரும் போய் கேட்பாங்களா, ஜைனபுதான் எனக்கான உலகம், மார்க்கம் இணை வைக்கக்கூடியவர், அன்றைக்கு இறை மறுப்பாளர், அன்றைக்கு அந்த சமூகத்தினுடைய உன்னத கலாச்சாரம் பலதார திருமணம். ஆனாலும் என்ன செய்யல அபுலாஸ், ஜைனபை விட்டுவிட்டு இனி ஒரு பெண்ணை நான் மனம் முடிக்க மாட்டேன். பத்ரி யுத்தம், ரசூலுல்லாஹ் இந்த தரப்புல நிக்கிறாங்க, அபுலாஸ் எதிர்த்தரப்புல வாழ உருவி கொண்டு நிற்கிறார். மாமனார் முஸ்லீம்களினுடைய தளபதி, மருமகனுமோ இறை மறுப்பாளர்களினுடைய கூட்டத்தில் நிற்கிறார். மக்கால ஒரு பெரிய நிர்பந்தம், பத்ரி யுத்தத்தில் எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. அபூஜகல் எழுதி காபாவில் ஒட்டிட்டான். வேற வழி இல்லாமல் அபுலாஸும் ஆளை சுருவிட்டு என்ன செஞ்சிட்டார், வந்துட்டார். எல்லாம் யுத்தம் முடியுது. அபுலாஸை கைதியாக சங்கிலியை போட்டு கெட்டி ரசூலுல்லாவுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டியாச்சு. ஒரு மாமனாரால் எப்படி தனது மருமகன் கைகளில் விலங்கிடப்பட்ட, அதுவும் அபுலாஸை போன்று உன்னதமானவர்களால், உன்னதமானவர்களை. ஆனாலும் சட்டம் என்பது சமமானதல்லவா, கடைசி ஒட்டுமொத்த கைதிகளுக்கும் ஒரு சலுகை கொடுக்கப்பட்டது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு, தொகையை கொடுத்துவிட்டு விடுதலையாகி கொள்ளுங்கள். ஒரு தொகையை அல்லாஹ்வின் தூதர் தீர்மானித்தார்கள். அபுலாஸ் இங்கே இருக்கிறாரு, ஜெயின பிரதி எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. உடனே தான் கணவர் இப்படி கைது செய்யப்பட்டு இருக்கிறார் என்று தெரிந்த உடனே தான் கழுத்தில் போட்டிருந்த வைர மாலை, அந்த மாலையினுடைய மதிப்பு என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன், அந்த வைர மாலையை கலட்டி ஒரு ஆள் கையில் கொடுத்து, என்னுடைய தகப்பன் முஸ்லீம்களினுடைய இராணுவ தளபதி, மதீனாவினுடைய ஆட்சியாளரிடத்தில் ஜெயினபு கொடுக்கக்கூடிய வைர மாலை இது என்று சொல்லுங்கள். எதற்காக வென்றால், என்னுடைய கணவரை விடுதலை செய்வதற்காக. ரசூலுல்லாஹி மைதானத்தில் நிற்கிறாங்க, ஜெயினபு ரதியல்லாஹு கையில் கழுத்திலிருந்து கலட்டி கொடுத்த அந்த வைர மாலை நபியினுடைய கைக்கு வந்தது தான் தாமதம். பக்கா ரசூலுல்லாஹ் அழுது கொண்டே இருந்தார், தேம்பி தேம்பி அழுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மைதானத்தில் நின்று கொண்டு எல்லாரும் பார்க்குறாங்க, எதிரிகள் பார்க்கிறார், கைது செய்யப்பட்ட கைதி பார்க்கிறார், நபித்தோழர்கள் பார்க்கிறார்கள், அந்த யுத்தத்தினுடைய இராணுவ தளபதி அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபர்களுக்கு முன்னால் தேம்பி குழும்பி குழும்பி அழுகிறார். எல்லாத்துக்கும் ஆச்சரியம், மாய்புக்கிக்கார சொல்ல, ஏன் அழுகுறீங்க, இதுக்காக இவ்வளோ. இந்த மாலையை கையில் வாங்கின உடனே அப்போ நபி சொன்னார், இந்த மாலை எப்படிப்பட்ட மாலை தெரியுமா, எனக்கு பிறந்த முதல் உள்ள ஜெயினப முதல் இரவுக்காக என் மனைவி அழகுபடுத்தி அனுப்பி வைக்கும் பொழுது ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கழுத்தில் இருந்த அந்த மாலையை கலட்டி என் மகளுக்காக போட்டார்கள்.
அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த மாலையை ஜைனப் கலட்டினதே கிடையாது. எந்த சூழலிலும் ஜைனப் ரதியல்லாஹு கலட்ட மாட்டார்கள். இந்த மாலை இப்போ என் கையில் இருக்கு. இந்த மாலைக்கு சொந்தக்காரி ஹதீஜா மண்ணுக்கு அடியிலல்லவா வாழுகிறாள். என் மனைவியினுடைய ஞாபகம் வந்துட்டு தேம்பி தேம்பி அழுகிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு சமாதானம், எல்லா அழுகையும் ஒரு நாள் தீர்ந்து போகும் அல்லவா. சமாதானம் அடைந்ததற்கு பிறகு அபுலாசை என்ன செய்கிறாங்க, போங்க உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், வாங்கிட்டோம், நீங்கள் போகலாம். இப்போ ரசூல்லாக்கு ஒரு ஆசை, தன் நபித்தோழர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா இந்த மாலையை என் மகள் ஜைனபுக்கே நான் கொடுக்கறதுக்கு நீங்கள்லாம் சம்மதிப்பீங்களா அப்படின்னு நபி கேட்குறார். அவர் தான் தளபதி, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எல்லா நபித்தோழர்களும் சொன்னார்கள், யார் ரசூலல்லா, உங்கள் மகள் இடத்திலேயே இந்த மாலையை கொடுத்து அனுப்புங்கள். இப்போ அபுலாஸ் கையில் கொடுத்துட்டு சொன்னாங்க, ரசூலல்லா இதுக்கு பிறகு என் மக கூட நீங்கள் வாழக்கூடாது, இதுக்கு பிறகு என் மக கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் மக்காவுக்கு போன உடனே உங்கள் கூட நாங்கள் ஒரு நபித்தோழர் அனுப்பி வைப்போம், அவர் கூட எங்கள் மகள் ஜைனபை நீங்கள் அனுப்பி வைத்தால் உங்களை நாங்கள் விடுதலை செய்வோம். புகாரில் இந்த அறிவு போகிறோம். அபுலா சொல்வார், சரி நான் என்ன செய்கிறேன், போன உடனே உங்களது மகளை நான் அனுப்பி வைத்து விடுகிறேன், கூடையே ஒரு நபித்தோழரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பி வச்சுருவாங்க, போயிடுவார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபித்தோழர் அபுலாசோடி போவார். மக்கா அன்றைக்கு கொதி நிலையில் இருக்குது. 70 தலைவர்களை நாம் கொலை செய்திருந்தோம் பத்ரு யுத்தத்தில். இரத்த கொதிப்பில் மக்கா இருந்துச்சு. பார்த்தாலே முஸ்லீம்களை பார்த்தாலே கொலை செய்வார்கள். அபுலா சொல்கிறார் அந்த நபித்தோழர்கிட்ட, நீங்கள் உள்ளே நுழைந்தீர்கள் என்று தெரிந்தாலே உங்களை கொன்னுருவாங்க. காரணம், பெரிய தலைவர்கள் எல்லாம் இழந்த அந்த கொதி நிலையில் இருக்கு மக்கா. அதனால் இப்போ என் மனைவியை நான் அனுப்பி வச்சாலும் என் மனைவியையும் கொள்வார்கள், என் கூடையே இருங்க நீங்கள், கொஞ்ச நாளைக்கு பிறகு மக்கா அமைதி அடையும், சாந்தமடையும், அதற்கு பிறகு நான் என்னுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அந்த நபித்தோழரையும் தன் வீட்டிலேயே வச்சு மக்கா அமைதி அடைந்ததற்கு பிறகு முதல் முறையாக ஜைனப பிரிகிறார். ஜைனப சொன்னாங்க, உங்கள் வாப்பா உங்கள் தந்தை என்னிடத்தில் சொன்ன ஒரு வாக்குறுதி, ஜெயினப் போக மாட்டேங்கிறாங்க. இல்லை, வாப்பாட்ட நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், புகாரிலேருந்து அறிவு போகிறோம், போங்க நீங்கள். ரசூலுல்லா அந்த ஜெயினபை அந்த நபித்தோழர் மக்காவை மதீனாவுக்கு கூட்டு வந்துடுவார். மிம்பரில் ஏறி நின்று கொண்டு அல்லாஹுவின் தூதர் புகழ்வார்கள், எனது மருமகன் இணை வைக்கக்கூடியவராக இருந்தாலும் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் அலியே எனது மருமகனை பாருங்கள் என்று சொல்வார். நாம் எந்த வீட்டுக்கு மனம் முடித்து எந்த வீட்டு பெண்களை நாம் மனம் முடித்திருக்கிறோமோ அந்த வீட்டுக்கு நாம் உதவி செய்யாவிட்டாலும் துரோகம் செய்யக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. பல இடங்களில் இவனுக்கு கெட்டி கொடுத்ததுக்கு பதிலாக கல்லை இறக்கி கடலில் இறக்கியிருக்கலாம் அப்படிலாம் யோசிச்சுருவாங்க. நம்முடைய செயல்பாடுகள் அவ்வளவு மோசம். கெட்டிய குடும்பத்தாரை காயப்படுத்துவது, கேட்பதற்கு நாதியற்று இருப்பதினால் கொடுமைப்படுத்துவது, உங்கள் வீட்டில் போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. அபுலாசை பாருங்க, நபி மிம்பரில் ஏறி நின்று கொண்டு அலியை அழைச்சி சொன்னார்கள். அலி அவர் இறை மறுப்பாளர் தான், ஆனால் மருமகன் எப்படி நடக்க வேண்டும், வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் அவரை பாருங்கள் எல்லோரும் என்று அல்லாஹுவின் தூதர் பெருமையோடு அபுலாசை புகழ்ந்தார்கள். 5 வருஷம் ஆயிட்டு ஜைனப் ரதியல்லாஹு அங்கே மதீனாவுக்கு வந்து 5 வருஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு ஆசை, அபுலாசு காஃபிரா இருக்கிறாரு, ஜைனபு முஸ்லீமா இருக்கிறாங்க, எத்தனை நாளைக்கு தான் பிள்ளைய வீட்டில் வச்சு பார்க்க முடியும். ரசூலுல்லாவுக்கு ஒரு ஆசை, ஏன்னா ருக்கையாவுக்கு மனம் முடிச்சு கொடுத்துட்டோம், ஜெயினப் எனது உம்மு குல்சுமுக்கு மனம் முடிச்சு கொடுத்துட்டோம், உஸ்மான் ரதியல்லாஹுவ ஃபாத்திமா வீட்டுக்கு போயிட்டாங்க கணவர் வீட்டுக்கு, ஜெயினப் மட்டும் வீட்டில் 1 வருஷம் இல்லை 5 வருஷமா உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லா ஒரு நாள் போய் கேட்பாங்க, ஜெயினப் உங்களுக்கு ஏதேனும், சரி இந்த நீ அங்கே போய் உட்காருமா, ஏதேனும் ஒரு மாப்பிள்ளையை உங்களுக்கு நான் மனம் உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு பார்த்து தரட்டுமான்னு ரசூலுல்லா கேட்குறாங்க. ஜெயினபினுடைய கண்கள் மட்டும்தான் கண்ணீரை வடித்தது. சொன்னார்கள், அபுல்லாஸை தவிர இந்த இடத்துல இனி ஒருவரை வைத்து பார்ப்பதற்கு எனக்கு சம்மதமே கிடையாது. அந்த பார்வையிலும் அந்த வார்த்தையிலும் நபி சொன்னதற்கு பிறகு அதுக்கு பிறகு ஜெயினபினுடைய விஷயத்தில் நபி தலையிடவே இல்லை. இங்கே மட்டும் இல்லை, அபுல்லாஸ் அங்கேயும் அப்படித்தான் இருக்கிறார், யாரையுமே மனம் முடிக்கலை. ரெண்டு பேரும் ரெண்டு திக்கில் இருக்கிறார்கள்.
அன்றைக்கு அன்றைய கால சூழலோடு இந்த வரலாற்றை யோசிக்க வேண்டும். இல்லை, அபுலாஸ் நிச்சயம் வருவார். ஜைனபு சொன்னார்கள், அபுலாஸ் நிச்சயம் வருவார். அல்லாஹுவின் தூதரே, அவருக்காகத்தான் இந்த உயிர், இந்த உடல். பாசத்தினுடைய உச்சம், 5 வருஷம் எந்த சந்திப்பும் இல்லை. 5 வருடத்திற்கு பிறகு ஒரு பெரிய விபத்து, சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சு. அபுலாஸ்ட என்ன பிரச்சனை, பெரிய திறமை அப்படின்னா, வியாபாரி, கதீஜா ரதியல்லாஹுவிடத்தில் வளர்ந்தவர் அல்லவா. மக்கால இருக்கக்கூடிய அனைவரும் என்ன செய்வாங்கன்னா, அபுலாஸ்ட கொண்டு போய் காசை கொடுத்துருவாங்க. இவர் சிரியாவுக்கு போவார், சிரியாவில் வியாபாரம் செய்து விட்டு அந்த பொருட்களை எல்லாம் விற்று விட்டு லாபத்தை கொண்டு வந்து எல்லோருக்கும் பங்கு வைத்து கொடுப்பார். அல்லாஹுவின் தூதரும் ஆரம்பத்தில் இந்த தொழில் தான் செய்தார்கள். அப்போ அபுலாஸ் என்ன செய்வார்னா, சிரியாவுக்கு போறது மக்காவாசிகள் எல்லோரும் அபுலாஸினுடைய அந்த நம்பகத்தன்மை, அந்த உறுதிப்பாடு, அந்த வாய்மையை அந்த மக்கள் பார்த்திருந்தார்கள். அதனால் அபுலாஸ்ட கொண்டு போய் காசை கொடுப்பாங்க, சிரியாவுக்கு போவாரு, வியாபாரத்தை முடிச்சுட்டு. நபி எப்படி வாய்மையாளராக இருந்தாரோ அதே போன்று அபுலாஸ் இருப்பார். வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுட்டு மதீனாவை தாண்டித்தான் வரணும். மக்காக்குள்ள சிரியாவிலிருந்து வரும் பொழுது, தாண்டி வரும் பொழுது நபி தோழர்கள் பார்த்து விட்டார்கள், எதிரியினுடைய வியாபார கூட்டம். அபுலாஸ் எதிரி நாட்டை சார்ந்தவர், அனுமதி பெற்றுத்தான் வந்திருக்கணும், அனுமதியே பெறல. அவர் பெரிய தைரியத்தில் உள்ள வந்துட்டாரு. நபி தோழர்களுடைய வியாபாரம் முழுவதையும் கைது செய்து விட்டார்கள். என்ன செஞ்சிட்டாங்க, எல்லா வியாபாரத்தையும். அவரையும் கைது செய்யலான்னு சொல்லி பிடிக்கும் பொழுதே தட்டி விட்டு அவர் என்ன செஞ்சிட்டார்னா, மதீனாக்குள்ள ஓடிட்டாரு. இரவுல ஒரே ஒரு வீட்டு தான் கேட்டார், ஐன ஜைனப், ஜைனப் எங்க இருக்கிறாங்கன்னு தான் கேட்டார். ஜைனப் ரதியல்லாஹுனுடைய வீட்டை காட்டினோட வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. புகாரில வரும் இது. அப்போ நபி தோழர்கள் எல்லாரும் அவருடைய வியாபாரம் எல்லாத்தையும் பிடித்து மதீனாவுக்கு கொண்டு வருவார்கள். ஃபஜ்ர் தொழுகை, ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்திட்டு இருக்கும் பொழுது ஜைனப் ரதியல்லாஹு ஒரு பெரிய சப்தம், நடு ரோட்டில் நின்று போடுவாங்க, என்னுடைய சிறிய தாயின் மகன் அபுலாஸ் என் வீட்டில் தான் இருக்கிறாரு, நான் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறேன், நான் யார், முஹம்மதின் மகள், நீங்களும் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடணுன்னு ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சுட்டு கேட்பாங்க. பேசுனது கேட்டுச்சா, ஆமாம், என்ன செய்யலாம். ஜைனப் சொன்னதே நடக்கட்டும், அல்லாஹுவின் தூதரே, ஜைனப் கஃபீலாக அபுலாஸ் யாராக இருக்காருனா, ஜெயினப் ரதியல்லாஹுனுடைய வீட்டில் பாதுகாப்பு அடைந்தவராக இருக்கிறார். அப்போ அபுல்லா ஜெயினப்ட சொல்வார், எனக்கு நீ பாதுகாப்பு தந்துட்ட, அந்த வியாபாரம் எதுவும் ஏங்குள்ளதில்லை, என் மேலே நம்பிக்கை வச்சு மக்காவாசிகள்லாம் தந்திருக்கிறாங்க, தயவு செஞ்சு உங்கள் வாப்பாட்டை எப்படியாச்சும் பேசி என்ன செஞ்சு அந்த வியாபாரத்தை வாங்கி தந்துரு, ஏங்குள்ளதில்லை, ஒரு அமானித மோசடி அது அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் ஜெயினப் ரதியல்லாஹ் சத்தம் போடுறாங்க, அந்த வியாபாரத்தை எல்லோரும் கொடுத்துருங்க, அது அவருக்குள்ளதில்லை, உங்களுக்கு தெரியும் அபுல்லாஸ் வாய்மையாளர் என்று, அது அவருக்குள்ளது இல்லை. இப்படியே நடந்துட்டு இருக்கும் பொழுது ரசூல்லா பேசுறாங்க, கடைசி வியாபாரம் எல்லாம் அவர் கையில் கொடுத்தாச்சு, சீதோசன நிலை சரியில்லை, அம்மா ஜெயினபினுடைய வீட்டிலே இருக்கிறாரு. ரசூல்லா சொல்லிட்டாங்க, புகாரில் அந்த வார்த்தை வரும், நீ அவருக்கு எல்லா பணிவிடையும் செய்ய, அவர் கூடலாம் வீடு கூடக்கூடாது, அவர் ஒரு இறை மறுப்பாளர், நீ ஒரு முஸ்லீம், ரெண்டு பேரும் சேரக்கூடாது. அபுலாஸ் ஜெயினப் சொல்வார்கள், நான் சேர வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அபுலாஸ் ஒரு தூய்மையானவர், விருப்பம் இல்லாமல் தொடவே மாட்டார். சீதோசன நிலை மதினால சரியாகிறது. உமர் ரதியல்லாஹ் போய் பேசுகிறாரு அபுலாஸ்ட, என்னங்க நபியினுடைய மருமகன், எவ்வளோ பெரிய அறிவாளி நீங்கள், இஸ்லாத்துக்குள்ளே வந்தால் நல்லா இருக்குமே, நீங்கள்லாம் இறை மறுப்பாளராக இருக்கக்கூடாதுங்க, வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டார். உங்கள் நாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், எனக்கு பாதுகாப்போடி வந்திருக்கிறேன். அபுபக்கர் ரதியல்லாஹ் போய் பேசுகிறாங்க, ரசூலுல்லாஹ் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார்கள், எதுவுமே சொல்லலை, இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அந்த திட்டமே அவர்கிட்ட கிடையாது. சீதோசன நிலை சரியாகிறது. எல்லாரும் போய் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, கேட்கவே இல்லை, மனைவியும் சொல்கிறாள் கேட்கல. தன்னுடைய சொத்து பத்தை எல்லாம், அந்த வியாபாரத்தினுடைய அந்த சொத்து பத்துகளை எல்லாம் எடுத்துட்டு மக்காவுக்கு போகிறாரு. மக்காவில் போய் எல்லா இறை மறுப்பாளர்களையும் கூப்பிட்டார், எல்லா சொத்தையும் அவங்கவுங்க சொத்தை ஃபுல்லாக கொடுத்தாரு. அவர் கேட்ட வார்த்தை அழகான வார்த்தை, கேட்டார், உங்கள் சொத்தெல்லாம் உங்கள்கிட்ட வந்துட்டா, வந்துட்டு நீங்கள் என் மேலே லாபத்தை வச்சு தானே தந்தீங்க, லாபத்தோடு உங்களுக்கு கிடச்சிருக்கா, கிடச்சிருக்கு, உங்களுக்கு எல்லாம் திருப்தி தானா, திருப்தி தான். இப்போ நான் சொல்கிறேன், முஹம்மதினுடைய சன்மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் முஸ்லீமாக மதம் மாறிவிட்டேன். அப்போ அந்த மக்கா காஃபிர்கள் கேட்டாங்க, நீ அங்கே இருந்து தானே வார. அவர் சொன்னார், நீங்கள் என் மீது சுமத்திய அந்த அமானிதம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு தடையாக இருந்துச்சு. இப்போ
அந்த அமானிதம் தான் நான் மதினாக்குள்ள நுழையும் பொழுதே நினைச்சிட்டேன். நபியினுடைய வாழ்க்கையை நேரடியாக பார்த்து விட்டேன். ஆனால் அந்த அமானிதத்தை ஒப்படைப்பதற்கு முன்னால் மரணித்து விட்டால், அல்லது அமானிதத்தை ஒப்படைப்பதற்கு முன்னால் முஸ்லிமாகிவிட்டால், நீங்கள் என்னுடைய வியாபார விஷயத்தில் சந்தேகப்படக்கூடும். உங்களது வாயிலிருந்தே வாக்குறுதியை நான் வாங்கிவிட்டேன், உங்களை நான் மோசடி செய்யவில்லை என்பதாக இப்பொழுது நான் சொல்கிறேன், நான் முஸ்லீமாக மாறிவிட்டேன். அப்படியே மதீனாவுக்கு வராரு. அல்லாஹுவின் தூதரனுடைய கரத்தை பிடிச்சி இஸ்லாத்துக்குள்ளே வராரு. ஜெயினப் ரதியல்லா ஓடி வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் ஹதீஸில் வரும், ஜெயினப் ரதியல்லா மரணித்து விட்டார்கள். ஜெயினப் ரதியல்லா மரணித்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் அபுல் ஹாஸன் ரதியல்லா மரணித்து விட்டார். இந்த ரெண்டு ஜீவன்களும் ஈமானில் பயணிப்பதற்காக உயிர் காத்து கிடந்தது. அரபில் கவிதை எழுதுவார்கள், ஜெயினபினுடைய உயிர் அபுல் ஹாஸினுடைய ஈமானுக்காக காத்து கிடந்தது. அது ஈமான் என்ற ரெக்கைகளை சுமந்ததற்கு பிறகு ஜெயினப் சுவனத்தை நோக்கி பறந்தால், அபுல் ஹாஸும் மீண்டும் பறந்து விட்டார் தனது ஜெயினபை நோக்கி என்று சொல்வார்கள். இதில் எவ்வளோ பெரிய படிப்பினை அப்படின்னு சொன்னால், ஒரு பொழுதும் நாம் நம்மை நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. உண்மையான ஒரு பாசம் வைப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு கணவன் மனைவியினுடைய பாசம் எல்லாம் சஹீஹ் புகாரில் ஒரு ஹதீஸ் வரும், ஐயு ஸம்பின் அஃதமு மின் அல்லாஹ், நபியே உலகத்திலேயே பெரிய பாவம் என்ன அல்லாஹுவின் தூதரே? ரசூலுல்லாஹ் சொல்வார், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குழந்தைகளை கொலை செய்வது. மூணாவது சொன்ன வார்த்தை, இந்த வரலாற்றுக்கு மிக பொருத்தமான வார்த்தை, அயல்வாசி பெண்ணோடி அண்டை விட்டு பெண்ணோடி விபச்சாரம் செய்கிறான் அல்லவா, அந்த துரோகிதான் இந்த உம்மத்திலேயே மிகப்பெரிய பாவி என்பதாக அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். காரணம், அவங்க நம்பி நம்ம பக்கத்தில் விட்டு இருக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ், நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண்களிடத்திலே தவறாக நடப்பது, ஆட்டோ ஓட்டுவோம், வண்டி ஓட்டுவோம், ஸ்கூலுக்கு கூட்டு போவோம், நம்ம பலசர் கடை வச்சிருப்போம், நம்மள்கிட்ட உரிமையாக அந்த குடும்பத்தார்கள் பழகி இருப்பார்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் ஏனையவர்களை விட நம்மிடத்தில் உரிமையாக பழகுவார்கள். காரணம், இவர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள் என்று பழகுவார்களே தவிர, இவர்களே நமக்கு துரோகியாக மாறுவார்கள் நினைக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம். அதனால தான் நபி சொன்னார்கள், விபச்சாரம் மற்றவர்களோடு செய்தால் அதெல்லாம் வேற வேறு தண்டனை, அல்லாஹ் மன்னிப்பான் தண்டிப்பான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யந்துருல்லாஹு இலைஹிம், துரோகியை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். வலா யுக்கல்லிமுஹும், அந்த துரோகியோடு அல்லாஹ் பேசவும் மாட்டான். வலா யுசக்கீஹிம், அந்த துரோகியை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். நபியே, யார் அந்த துரோகி அயல்வாசி பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறாரே, அந்த துரோகிதான் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். காரண, நம்பிக்கை துரோகம். நம்ம கெட்டிய மனைவிக்கு, நாம கெட்டிய கணவனுக்கு இணை வைக்கக்கூடிய காலத்திலும் கூட அபுல் ஹாஸ் எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்திருக்கிறார். ஒரு இணை வைக்கக்கூடிய கூட்டம் ஒரு நம்பிக்கையாளரை உருவாக்கி இருக்கிறது. நாம் முஹம்மதினும் சுடரில் முளைத்தவர்கள். நாம் நம்பிக்கை துரோகியாக மாறிவிட்டால் யார் நம்மை திருத்த முடியும்? இந்த வரலாறு நமக்கு பெரிய படிப்பின ஒன்று. முதல் விஷயம், நம்மை நேசித்தவர்களுக்கு நாம் துரோகம் செய்யவே கூடாது. இரண்டாவது, வாக்குறுதிகளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அபுல் ஹாஸுக்கு தடையா இருந்தது அமானிதம் என்ற அந்த பொருட்கள். அப்ப இஸ்லாத்திற்குள்ள வருவதற்கே அந்த அமானிதத்தை அவர் பயந்தார் என்று சொன்னால், நாம் நம்மிடத்தின் மீது பொறுப்பு, நம் மீது சுமத்தப்பட்ட அந்த பொறுப்புகளில் நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த நெகிழ்வூட்டக்கூடிய இந்த வரலாறு ஒரு பெரிய சான்றாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் அபுல் ஹாஸ் ஜெயினபை போன்று, நம்முடைய தலைமுறைகளையும் அபுல் ஹாஸ் ஜெயினபை போன்ற தலைமுறைகளாக அல்லாஹ் வாழ வைக்கட்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.